வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த மறந்துலாம் பண்ணி கொடுத்துருக்கேன், அது வேலை காமி கொடுத்துருக்கேன். வா நிமிஷ் போகலாம். இந்த மூலையில் பெட்ரூம் போடாதீங்க, இதான் தலைப்பு. இன்னைக்கு சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இந்த மூலையில் பெட்ரூம் போடாதீங்க, அதை முக்கியமான தலைப்பு பாருங்க. எந்த மூலையில் வேணாலும் பெட்ரூம் போட்டுங்க, ஒரு மூலை முக்கியமான மூலை சொல்கிறேன், போட்டிங்கன்னா பிரச்சனை வந்து சொல்கிறாங்க. நான் வாழ்க்கையில் மனுஷனுக்கு 8 மணி தூக்கம் முக்கியம், மொத்தம் 24 நேரம். 8 நேரம் உழைக்கணும், 8 மணி தூங்கணும், 8 மணி பொது வாழ்க்கைக்காக பயன்படுத்தணும், வீட்டு குடும்பம் சம்மந்தப்பட்ட பொது சுதாக பயன்படுத்தணும். யார் 8 மணி தூங்குறது இல்லை, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 மணி 10 மணி தூங்கி 5 மணிக்கு எந்திரிச்சாங்க, நைட் படுக்கிறதே 12 மணி ஆயிடுது. இதுதான் அது 8 மணி கூப்பிட்டு அன்னைக்கு தூங்குறேன் தூங்க விடுங்க, எப்போ எந்திரிப்பேன் நான் எந்திரிக்கும் சொல்கிறேன் வச்சுட்டு இருப்போம் சார் இருந்து பாருங்கள். ஆக அந்த படுக்கிறது 8 மணி நேரம் தூங்கணும் கண்டிப்பாக, அதில் 7 மணி தான் தூங்கணும். இல்லை கம்மியாக பண்ணால் 6 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கினா பிரச்சனை இல்லைங்க. அந்த படுக்கூடிய இடம் ஒரு வாஸ்து அமைப்பாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெட்ரூம் போட பார்த்தீங்கன்னா இந்த தேசம்லாம் போட்டுக்கோங்க, பொதுவான விஷயம் அக்னி மூலை போட்டுறாதீங்க. அக்னி மூலையில் தென்கிழக்கில் பெட்ரூம் போடக்கூடாதான். என்ன சார் நீங்கள் அக்னி மூலை எரியிற மூலை இல்லையா, அங்கே பெட்ரூம் போட்டிருந்து வச்சுக்கங்க. சொந்தக்காரில் படுக்க வந்தாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நேரத்தில் படுக்க வைக்கலாம், பிள்ளைங்களை படுக்க வைக்கலாம். இந்த குறிப்பாக கணவனையை படக்கூடாது பாருங்கள், அது படுத்தால் டைவர்ஸ் ஆரம்பிங்கிறாங்க. நம் அக்னி மூலை இல்லையா பிரச்சனை விரும்புகிறாங்க, வார்த்தை பிரச்சனை விரும்புகிறாங்க, தேவையெல்லாம் மனக்குழப்பிறங்குறாங்க. இந்த மூலையான பெட்ரூம் போட்டுங்க. அக்னி மூலையில் குறிப்பாக தென்கிழக்கு அக்னி மூலையில் பெட்ரூம் போட வேண்டாம். மீண்டும் உங்களை அடுத்த நிலையில் சந்திக்கிறது விடைபெறுவது உங்கள் வாஸ்து ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.